வாழ்க்கையில் நடக்க கூடாது, நடந்து போச்சு. சின்ன பொடி பையன் ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் இப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வெள்ளிய பத்திரமா பாத்துக்கோ. வீட்டுக்காரோட வந்துடுற. வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. பிரியா, ஆமா, அவன் வந்து பேசணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். ஐயா, ஐயா, என்னடா ஆச்சு? நாம நினைச்சது மாதிரி இல்ல ஐயா. அந்த சின்னமணி நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. அந்த குமரனை காப்பாத்திடுவான் போல இருக்க ஐயா. குமரனை காப்பாத்திடுவான? ஆமாங்க. அந்த கடவுளே வந்தாலும் சரி, அவரை காப்பாற்ற முடியாது. எனக்கு பேச்சு வந்துருச்சுங்க, எனக்கு பேச்சு வந்துருச்சு. உங்க வள்ளி நான் நல்லா பேசுறேங்க, என்னால நல்லா பேச முடியுதுங்க. எனக்கு பேச்சு வந்த உடனே நான் யாருக்கிட்டயும் பேசல. முத முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்னு தான் ஓடி வந்தேன். எங்க அப்பா, அண்ணா, அண்ணி யார்கிட்டயும் பேசல. வள்ளி, அண்ணி, உனக்கு வாழ்க்கை கொடுத்த உன் புருஷன் கிட்டதான் முத முதல்ல பேசணும்னு நினைச்சியே. அது தப்பே இல்லம்மா. இத பாருங்க, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போயிடணும். குமரா, நீ தப்பவே முடியாது. நடக்கிறேன்
Baba, you have said no father, no mother, no anybody. Get out! Ille, na vidha matte. Vidha matya. Vidha matya. Thalli. என் காலுக்கு செருப்பா இருந்து நான் நடந்து போன பாதையில கல்லு முள்ளு சகதி எல்லாத்தையும் என்னால நீ தாங்கிக்கிட்ட. ஆனா நான் உனக்கு செஞ்சது உன் வாழ்க்கையை வீணடிச்சதுதான். இதுவரைக்கும் நான் உன்னை தொடரணும்னு நினைக்கல. தொடரணும்னு நினைக்கிறப்போ நான் உன்னை விட்டு விலகி போறேன் கண்மணி. கண்மணி, இங்கே உங்களை வளர்த்த ஆளாக்கின பாபாவுக்கும் தங்கச்சிக்கும் நீங்க கொலகாரங்கிற விஷயம் தெரிய வேண்டாம். அவங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அப்புறமா நீங்க உங்க கடுமையை செய்யுங்க. போங்க. தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி போறது? அட்டை, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. தேவா போங்க. எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். வேற எதுவும் கேட்க வேண்டாம். டெட் பாடி அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஆலமரத்தடியில இருக்கு. ரிப்போர்ட் எழுதிட்டீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். கான்ஸ்டபிள், எஸ் சார். அத அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க. கொடுங்கம்மா. உங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அம்மா, அந்த பொண்ணை எதுக்காக போலீஸ் கூட்டி போறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவையே குத்தி கொலை பண்ணிருச்சான். அதனாலதான் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரயிலேறி வந்த
இப்பவும் நீங்க என்ன பார்க்க வரல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எப்படி மாயா வாயால சொல்வேன், நடக்க கூடாதுலாம் நடந்து போச்சுமா. நீங்க உங்க அப்பாவை கொண்டுட்டு போலீஸ் சரண நடத்தி உங்களை ஜீப்ல கொண்டு போனாங்களே, அப்போ சின்னமணி அங்க வந்தான். தம்பி இவ்வளவு எங்க போயிருந்தீங்க? கண்மணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. கண்மணி கொலை செய்யல, நான் தான் கொலை செஞ்சேன். கண்மணி கொலை செய்யல. கண்மணி காப்பாத்தணும்னு ஓடி வந்த சின்னமணி லாரியில் அடிபட்டு சுயநினைவை இழந்துட்டான். உன்னை காப்பாத்த முடியலையேங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுல அப்படியே தங்கி போச்சு. உன்னை காப்பாத்த முடியலையே, உன்னை காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற ஏக்கத்துல அவன் தனக்குத்தானே தண்டனையை கொடுத்துக்கிறாம்மா. அந்த கொடுமை நீயே போய் பாருமா. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அவ வாழ்க்கைய அநியாயம் அழிச்சிட்டு நீ இல்லப்போ. நீ என் கண்மணி இல்லப்போ. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட. மறுபடியும் நான் உங்களை இந்த கோலத்திலேயே பார்க்கணும். நிச்சயமா நான் தாங்க உங்க கண்மணி. சொல்ற என் கண்மணி ரொம்ப நல்லவ. அவளை நினைச்சா எனக்கு அழுகாச்சு அழுகாச்சா வருது. என் கண்மணி என்ன பார்க்க வரலன்னா நான் சாகுற வரைக்கும் இப்படியே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே இப்படி பேசாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல, உங்களுக்கு இன்னுமா தெரியல நான் உங்க கண்மணி இல்ல. மறுபடியும் போய் சொல்ற, நீ என் கண்மணி இல்லப்பா. என் கண்மணி ரொம்ப நல்ல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. அம்மா என் மேல உயிரையே வச்சிருந்தவர இப்படி சோதிச்சிட்டியே. நீயும் என் மாதிரி ஒரு பொண்ணு தானே. நீதான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். என் கண்மணி என்னால காப்பாத்த முடியல. Thank you.
பதில் சொல்லாமத்து தூ என தூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ அடிதன்னா தன்னா தன்னா தன்னா